பண்ணும்போது இப்படி கிராஸ் ஆயிடுச்சு பாருங்க, பாத்தீங்கன்னா தெரியும் இப்போ லைட்டா கிராஸா இருக்கு. இப்போ இப்படி நிமித்தனா நேரம் ஆயிடுது. எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம சேனலில் கோப்ரோ ஹீரோ பிளாக் 8 அந்த கேமராவுடைய அன்பாக்சிங் வீடியோ வந்து போட்டிருந்தோம். இப்போ அந்த கேமராவை ஒரு 2 வாரத்துக்கு மேலே யூஸ் பண்ணியாச்சு. அந்த கேமரா எப்படி இருக்குது அப்படின்ற ரிவ்யூவை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. கோப்ரோ ஹீரோ 7 இல்லாதது இந்த 8 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மவுண்ட் இருக்குது இல்லையா, இந்த மவுண்ட் வந்து இந்த இதோடவே வருது, அட்டாச்மெண்ட்டோடவே வருது, அடியிலேயே இருக்குது இந்த மவுண்ட்டு. அந்த மவுண்ட்டை வந்து நம்ம அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் வந்து ஹீரோ 7 வாங்குறீங்க அப்படின்னா இதில் அந்த இந்த மவுண்ட் இருக்காது. அதுக்கு வந்து நீங்கள் தனியாக ஒரு கேஸ் வாங்கணும். அந்த சுற்றி வர்ற மாதிரி ஒரு கேஸ் மாதிரி ஒன்று இருக்கும். அதில் தான் நீங்கள் இந்த சின்ன ட்ரைபாடோ எதுவாக இருந்தாலும், நீங்கள் வேறு எந்த ட்ரைபாடு இது பண்ணுற மாதிரி இருந்தாலும் அதில் அந்த எக்ஸ்ட்ரா இதை வாங்கி தான் நீங்கள் மவுண்ட் பண்ண முடியும். அந்த ப்ளஸ் வந்து இதில் அட்டாச்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த மவுண்ட்டில் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எல்லா இதுலேயும் இருக்குமான்னு தெரியல. ஏற்கனவே நான் ரிவ்யூ பண்ண நிறைய பார்த்தப்ப கூட இது வந்து லைட்டாக ஷேக் ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ரொம்ப ஷேக் ஆகிற மாதிரி அவங்க போட்டிருந்தாங்க. இப்போ நான் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லைட்டாக ஷேக் ஆகுது இப்படி. இப்போ இதை மவுண்ட் பண்ணியாச்சு இல்லைங்களா, இது வந்து இப்போ இப்படி பண்ணும்போது இப்படி கிராஸ் ஆகிடுச்சு பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ லைட்டாக கிராஸாக இருக்குது. இப்போ இப்படி நிமித்தனா நேரம் ஆகிடுது. இந்த மாதிரி இருக்குது. கொஞ்ச நாள் யூஸ் பண்ண ஒரு வேளை அதிகமாக லூஸ் ஆகிடுமா, அப்படியே ஷேக் ஆகிட்டே இருக்குமா அப்படின்றது தெரியல. இப்போதைக்கு ஆனால் ஓகே. இப்போதைக்கு இப்போ நிமித்தனா அப்படியே நின்றுக்குது, நேராக ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போது இதை கேமராவை அப்படியே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு இப்படி தான் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு வேளை ஷேக் ஆகுமா அப்படின்றது தெரியல. இப்போ ஆனால் ஓரளவுக்கு ஸ்ட்ரைட்டாக தான் நிற்குது. இருந்தாலும் இப்போது பேக்கில் எங்கேயாவது வச்சுட்டு நம்ம திரும்ப எடுக்கும்போது இப்படி கிராஸாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கேமராவில் செட்டிங்ஸ்லாம் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இப்போது செட்டிங்ஸ் ஏதாவது இப்போது 1080 இருக்குது, அதாவது ஹெச்டியில் இருக்குது. ஹெச்டியிலேருந்து நம்ம வந்து அட்வான்ஸாக அடுத்த இதுக்கு நம்ம மாற்றணும் அப்படின்னா ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணாலே மாறிடுற மாதிரி செட்டிங்ஸ் எல்லாமே இருக்குது. இதில் நமக்கு தேவையான செட்டிங்ஸ் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சோம்னா கூட அதை கஸ்டமைஸ் பண்ணி, கஸ்டம்னு இருக்குது பார்த்தீங்களா இங்கே, அந்த மாதிரி கஸ்டம் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே கூட நமக்கு பிடிச்ச மாதிரி செட்டிங்ஸை வச்சுக்கலாம். நமக்கு எமர்ஜென்சி அப்படின்னாக்கா இப்போ உடனே நம்ம மாற்றணும் அப்படின்னா, இப்போ இண்டோரில் எடுக்கிறதுக்கு இண்டோர்னு சொல்லிட்டு ஒரு செட்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது லோ லைட்டில் எடுக்கிறதுக்காக அந்த செட்டிங்ஸ் வச்சுருக்குது. அந்த மாதிரி நம்ம உடனே செட்டிங்ஸை மாற்றணும் அப்படின்னா நம்ம போய் ஒவ்வொன்றா மாற்ற வேண்டியதில்லை, ஆல்ரெடி சேவ்டாக எல்லாமே இருக்குது. அதில் போயிட்டு நம்ம ஏதாவது ஒன்று நமக்கு பிடிச்சதை மாற்றிக்கலாம் இந்த மாதிரி. அது மட்டும் இல்லாமல் இங்கே சைட்லேயே ஆப்ஷன் இருக்குது லென்ஸ்லாம் மாற்றிக்கிற மாதிரி. இங்கே W இருக்குது பார்த்தீங்களா, அதாவது வைல்ட் லென்ஸு. அது இல்லாமல் அதை கிளிக் பண்ணோம்னு வைங்களேன், அதில் லென்ஸ் மாறும், வைடு, கீழே வந்து லீனியரு, மேலே வந்து சூப்பர் வியூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அதாவது ஃபிஷ்ஐ லென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு மாதிரி முட்டையாக தெரியுது பாருங்கள் அந்த இது செட்டப்பே, அந்த மாதிரி. இன்னும் இதுக்கு கீழே கூட நேரோன்னு ஒரு சில செட்டிங்ஸ் இருக்குது. 4K சில செட்டிங்ஸ் வராது, ஆனால் 1080 வந்து எல்லா செட்டிங்ஸுமே வரும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு இப்போ வீடியோவில் இருக்குது இல்லைங்களா, இதுதான் வீடியோ ஐக்கானு, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோ ஐக்கான் மேலே இருக்குது. இப்போது நீங்கள் வந்து ஃபோட்டோ மோடுக்கு போகணுன்னா இந்த பக்கம் மூவ் பண்ணாலே ஃபோட்டோ மோடுக்கு போயிடுது. இப்போ ஃபோட்டோ மோடில் இருக்குது. இப்போ அப்படி இந்த பக்கம் மூவ் பண்ணால் வீடியோ, அதுக்கப்புறம் மூவ் பண்ணோம்னா டைம் லேப்ஸ் அதில் நம்ம கிளிக் பண்ணோம்னா கூட 3 ஆப்ஷன் இருக்குது. டைம் வார்ப்பு, டைம் லேப்ஸு, நைட் லேப்ஸு. இதில் வந்து டைம் லேப்ஸ் வந்து நான் எடுத்து செக் பண்ணி பார்த்துருக்குறேன், அது எடுக்கும்போது கூட அருமையான ஆப்ஷனாக இருக்குது. அதோட டைம் வார்ப்பு அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போது ஒரு வேளை ஃபாஸ்ட் ஃபார்வர்டு நிறைய விஷயங்களுக்கு ஏதாவது பண்ணுவோம் இல்லையா, ஏதோ ஒரு வீடியோ இப்போ ட்ராவல் பண்ணுறோம், பைக்கில் ட்ராவல் பண்ணுறோம், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம், இல்லை வேறு ஏதாவது ஒரு இது வந்து வீடியோ நார்மல் வீடியோ வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்டு பண்ண வேண்டியது இருக்கும். நாம் அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணுவோம். ஆனால் இது வந்து நம்ம தேவையான இடத்துல நமக்கு இதை பண்ண போகிறோம்னு தெரிஞ்சதுன்னா இந்த டைம் வார்ப்பு யூஸ் பண்ணோம்னா அது சூப்பரான ஒரு அவுட்டை வந்து கேமராவே கொடுக்குது. அந்த மாதிரி அதுக்கு தான் வந்து டைம் வார்ப்பு செட்டிங்ஸ் இருக்குது. இது போக
இந்த கேமராவில் வந்து ஸ்டெபிலைசேஷன் வந்து ரொம்பவே அருமையாக இருக்குது. அது எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இந்த கேமராவில் ஹைப்பர் ஸ்மூத்துன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது கோப்ரோவை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது வந்து கோப்ரோ 7 கூட இருக்குது. 8 வந்து அதோடய வெர்ஷன் 2.0 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதுலேயே பூஸ்ட்னு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் வேறு கொடுத்துருக்குறாங்க. அந்த ஆப்ஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ்டாக வந்து வீடியோவை ஸ்டெபிலைஸ் பண்ணி தரும். அந்த அளவுக்கு அட்வான்ஸ்டான ஆப்ஷன் தான் ஹைப்பர் ஸ்மூத்தில் பூஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த பூஸ்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி இப்போ நான் இந்த வீடியோ எடுக்கலை. இப்போ நான் நடந்துக்கிட்டே தான் இந்த வீடியோவில் பேசிகிட்ருக்கிறேன். ஆனால் நடக்கிறேன் அப்படின்றதே அந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு பல பேருக்கு தெரியாது. அந்தளவுக்கு வீடியோ வந்து ஸ்டெபிலைஸ்டாக இருக்கும். அதாவது வீடியோவில் ஷேக்கே அதிகமாக இருக்காது. அந்தளவுக்கு ஸ்மூத்தாக இந்த கோப்ரோவில் ஒரு அட்வான்ஸ்டான ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த ஆப்ஷன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சொல்லப்போனால் வ்ளாக் பண்ணுறவங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷனு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நடந்துக்கிட்டே எடுக்கும்போது நிறைய பேர் வந்து டிஜிட்டல் கேமரா யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே கிம்பல் யூஸ் பண்ணி தான் எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் கோப்ரோவை யூஸ் பண்ணி இப்போ நம்ம நடந்துக்கிட்டே நான் பேசிகிட்ருக்கிறேன்னு வைங்களேன், அந்த கிம்பல்ன்ற இதுவே தேவைப்படாது. கிம்பலை விட அருமையாகவே இந்த கேமரா வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணி கொடுக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அண்டர் வாட்டர். அண்டர் வாட்டரில் வந்து இந்த கேமரா யூஸ் பண்ணுறதுக்கு சிறப்பான கேமரா, அது எல்லாருக்குமே தெரியும். ஆக்ஷன் கேமராவிலேயே நம்பர் ஒன் இடத்துல கோப்ரோ தான் இருக்குது. அதில் இந்த லேட்டஸ்ட் மாடல் அதுவும். அதே மாதிரி இந்த கேமராவுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கேஸ்லாம் எதுவுமே போடாமல் அண்டர் வாட்டரில் நம்ம யூஸ் பண்ண முடியுது. நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், அந்த வீடியோவையும் நீங்கள் பாருங்கள். இப்போ கோப்ரோவை முதல்ல தண்ணிக்குள்ளே எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக போகிறேன். தண்ணிக்குள்ளே எடுக்கிற ஷாட்டு எப்படி வருது அப்படின்னு பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு மைக் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் மைக்கோட ஏரியா. இந்த மைக்கில் வந்து நம்ம பேசும்பொழுது சில நேரங்களில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறை 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 குறைன்னு ஏதாவது ஒரு நாய்ஸ் நம்ம பேசும்போது வந்துடுது. அந்த மாதிரி ஒரு வாட்டி திருவண்ணாமலையில் எடுக்கும்பொழுது ஒரு வீடியோவில் அந்த மாதிரி ஒரு நாய்ஸ் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நாய்ஸு வேறு எங்கேயும் வரலை. ஆனால் ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு சில இடங்களில் வருமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் ஒரு திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ எடுக்கும்பொழுது 2 அந்த மாதிரி நாய்ஸ் வந்தது. அது சம்திங் வேறு ஏதாவது ப்ராப்ளமாக கூட இருக்கலாம், அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு தெரியல. ஆனால் அந்த மைக்கில் வந்து அந்த மாதிரி நாய்ஸ் வந்தது, அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த லென்ஸு கேப் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து 7 கழட்ட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. கழட்டி தனியாக எடுக்க முடியும். அதே மாதிரி அது டேமேஜ் ஆச்சுன்னா கூட நம்ம எக்ஸ்ட்ராவாக அது $20 சம்திங் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்மளே வாங்கி மாற்றி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் கழட்ட முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா இது டேமேஜ் ஆகாமல் பத்திரமா நம்ம பார்த்துக்கணும். ஒருவேளை டேமேஜ் ஆனால் அதிகமாக காசு செலவாகும். அந்த $20 விட இது அதிகமாக செலவாகுமா, செலவு பண்ணி தான் மாற்ற வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இதில் இருக்குது. பேட்ரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் பேட்ரி வந்து ஒரு 1 நம்ம யூஸ் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாமல் பேட்டரியை யூஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் லெவலு, இந்த டிஸ்பிளே இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய பிரைட்னஸ் லெவலெலாம் கம்மி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா அட்வான்ஸ் செட்டிங்ஸு, அதாவது ஸ்பீக் பண்ணாலே ரெக்கார்ட் பண்ணும். கோப்ரோ ஸ்டார்ட் ரெக்கார்டிங் அப்படின்னு சொன்னால் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கூட இதில் இருக்குது. இப்போ கோப்ரோ 8 பொறுத்த வரைக்கும் என்னோடய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆல்ரவுண்டர் கேமரா அப்படின்னு சொல்லலாம். எல்லா விஷயங்களுக்குமே ஒரு பொருத்தமான ஒரு கேமராவாக இருக்குது. நீங்கள் விளாக் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, ஆக்ஷன் கேமரா பர்பஸுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும், அண்டர் வாட்டரில் நிறையா ஷூட்டிங் எடுக்கிற மாதிரி இருந்தாலும், எல்லா விதத்துலேயும் இது வந்து ஒரு நைஸ் கேமரா அப்படின்னு தான் சொல்லணும். அதோட இன்டோரில் எடுக்கிறதுக்கு இது அந்தளவுக்கு சூட்டபுளான கேமரா கிடையாது. ஏன்னா லோ லைட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் வந்து நாய்ஸ் அதிகமாக வருது. இன்டோரில் எடுத்திங்கன்னா நாய்ஸு கண்டிப்பாக வருது. அந்தளவுக்கு லோ லைட்டில் இது வந்து பெஸ்ட்டான கேமரா அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். லோ லைட்டில் மட்டும் இது ஓரளவுக்கு டிஸ்அட்வான்டேஜ் தான் இந்த கேமரா சைடில் சொல்லணும்.
கோப்ரோன்னு இல்லை, ஆக்ஷன் கேமரா எல்லாமே ஒருவேளை பொதுவாகவே லோ லைட்டில் இந்த அளவுக்கு தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். லோ லைட்டில் எடுத்த வீடியோ வேணால் ஒன்று காட்டுறேன் பாருங்கள் சாம்பிளுக்கு. இதை நாய்ஸ் வந்து இந்த மாதிரி வருது. எஸ் பாப்பா, ஈட்டிங் சுகர். நோ பாப்பா, நோ பாப்பா, செல்லிங் டை. நோ பாப்பா, நோ பாப்பா, ஓபன் யுவர் மவுத். என்ன தட்டுது? ஓகே, இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் என்னோடய ரிவ்யூ அப்படின்றது இந்த அளவுக்கு தான். ரொம்ப டெக்னிக்கலாக நான் வந்து இதை ரிவ்யூ பண்ண விரும்பலை, ஏன்னா நம்ம சேனலை பார்க்குறவங்களும் ரொம்ப டெக்னிக்கலாக இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்புவாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. ஓரளவுக்கு கோப்ரோ வாங்கினா எப்படிப்பா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு நான் சொல்கிறேன், அதுக்கான ரிவ்யூ தான் இது. கோப்ரோ வாங்கினீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவுடோரில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இன்டோருக்கு மட்டும் இது செட் ஆகாது அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அதோட நான் ப்ரொஃபஷ்னலும் கிடையாது, அதையும் குறிப்பாக சொல்லிக்கிறேன். ஒருவேளை கோப்ரோவை ப்ரொஃபஷ்னலாக யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க யாராச்சும் இன்டோரில் வந்து பெஸ்ட்டாக கூட எனக்கு ரிசல்ட் தருது அப்படின்னு கூட ஏதாவது சொல்லலாம், அது எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோடய, அதாவது இப்போ கோப்ரோவை வாங்கி யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே ப்ரொஃபஷ்னல் கிடையாது. நமக்கு வாங்கினா நமக்கு செட் ஆகுமா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க இல்லையா, அவங்களுக்கான ரிவ்யூவாக இதை எடுத்துக்கலாம். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். அதோட கோப்ரோ 8 வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க சில பேர் இருப்பாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நினைக்கலாம், அவங்களுக்கு இந்த ரிவ்யூவை ஷேர் பண்ணுங்கள். வாங்கலாமா வேணாமா அப்படின்றத அவங்க முடிவு பண்ணட்டும் வீடியோவை பார்த்துட்டு, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். அதோட இந்த வீடியோவை பற்றின உங்கள் கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.